பிரேஸ்லர் மறுபடியும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியில் உங்களை பார்க்க நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேவையில்லாத சுமைகளை வந்து நம்ம இறக்கி வைக்கணும் அப்படின்ற ஒரு இதில் நம்ம வந்து ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு கதைக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெண்டு வசனங்கள் நம்ம வாசலாம். பிரசங்கி 10:1 செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். இன்னொன்று வந்து 11:25-26 நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறையும் உண்டா இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைகளை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ஒரு முறை வந்து ஒரு மிஸ் இருப்பாங்களா, ஒரு டீச்சர், அவங்க வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸை சொல்லுவாங்களாம், நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி பண்ண போகிறோம், என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருக்கும் ஒரு கவர் மாதிரி கொடுப்பாங்களாம். கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்கூல்லேயே உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலை, உங்கள் வாழ்க்கையில யாரையால பிடிக்கலைன்னா அத்தனை உருளைக்கிழங்கு வந்து அந்த கவரில் போடணும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 3 பேர் பிடிக்கல அப்படின்னா அந்த கவரில் ஒரு 3 உருளைக்கிழங்கு, ஒரு 10 பேர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த 10 பேருக்கும் ஒரு 10 உருளைக்கிழங்கு 10 உருளைக்கிழங்கு வந்து போடணும். இதை என்ன பண்ணும் அப்படின்னா 1 வீக் வந்து நீங்கள் அதை வந்து தூக்கிட்டு எங்கே போனாலுமே நீங்கள் அதை தூக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகளும் ஒவ்வொருத்தரும் வந்து 1-2 உருளைக்கிழங்கு ஒவ்வொரு 3, அவங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கும் வந்து பிடிக்காதவங்க இருப்பாங்களே அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி வந்து 3, 5 ஒரு சில பிள்ளைங்க 1 அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இது பண்ணாங்களாம். எங்கே போனாலும் தூக்கிட்டு போனாங்களாம். ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியலையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் ஆனக்கப்புறம் எங்கே போனாலும் தூக்கிட்டு வேற போகணும், அது ஒரு வெயிட்டு. இன்னொன்று என்னென்னா உருளைக்கிழங்கு வந்து அழுக ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ஸ்மெல் வேற அவங்கள வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திடுச்சான். அப்படி கஷ்டப்படுத்துகிறோடனே கரெக்டாக அந்த 1 வீக் முடிஞ்சிருச்சு. திருப்பியும் வந்து மிஸ்ஸு வர்றாங்க, இந்த 1 வீக் வந்து இந்த நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டோன்னே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் மிஸ்ஸுட்டக்காங்க, என்ன மிஸ் எனக்கு ரொம்ப தூக்க முடியல, அப்புறம் வந்து நாறுது, நிறைய பேர் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ தான் மிஸ்ஸு வந்து சொன்னாங்களாம், சாதாரண ஒரு விஷயத்தையே நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கே 1 வாரம் தூக்குறதுக்கே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பலன் போகுது, அந்த ஸ்மெல் நம்மளால் தாங்க முடியல. இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பிடிக்காத ஒரு நபரையோ அந்த மாதிரி நம்மளை வந்து ரொம்ப வெறுக்கிறதான நம்ம வந்து அதிகமாக நமக்கு வந்து துரோகம் பண்ணதோ நம்மளை வெறுக்கிறதான ஒரு நபரையோ வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம சுமந்துட்டே இருந்தோம். 1 நாள் சுமக்க நல்லாயிருக்கும், 2 நாள் சுமக்க நல்லாயிருக்கும், 1 வாரத்துக்கே நம்மளால் அந்த வெயிட்டை தாங்க முடியாத போது இத்தனைக்கும் ஒரு 10 பேரும் 5 பேரும் தாங்க முடியாமல் இனி லைஃப் ஃபுல்லாக இனி நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. அப்பப்போ வந்து நம்ம அதை வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒருவேளை வந்து நீங்கள் மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா, இப்போலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு தான் உருளைக்கிழங்கு வச்சுருக்கீங்க, அந்த பிடிக்காத நபரையே வேண்டாம் எனக்கு இனிமேல் அவங்கள நான் மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களை தூக்கி போடும்போது நமக்கு அந்த சுமை இருக்காது. நம்ம எங்கே போனாலும் அந்த நாற்று நம்ம கூடயே வராது, அந்த ஒரு பெரிய சுமை வந்து இருக்காது. இதே தான் அந்த உருளைக்கிழங்க அந்த பிடிக்காத ஒரு நபரை மனசில் வச்சு 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 லைஃப் லாங்காக வருடக்கணக்காக நம்ம சுமத்துகிட்டே இருக்கும்போது நம்மளால் அதுக்கடுத்து எந்திரிச்சு முடிஞ்ச ஒரு உற்சாகமாக ஒரு சில விஷயங்களே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கதான விஷயங்களே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மிஸ் வந்து சொன்னாங்களாம். இதே மாதிரி நம்ம இப்போ வசனத்தில் வசனம் செத்த ஈக்கள் அந்த தைலக்கானுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணணுமா. அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்லேயே நம்ம நல்லா வந்து இருப்போம், நல்ல ஸ்மெல் வந்து நல்லா நம்மளை சுற்றிலும் ஒரு நறுமணம் வந்து வீசக்கூடிய இடத்துல இந்த மன்னிக்காத ஒரு ஸ்பா வந்து அந்த செத்த ஈக்கள் மாதிரி நம்ம லைஃப்பில் இருந்து நம்மளுடைய அந்த நறுமணத்தையே வந்து நாரி கெட்டு போக வந்து பண்ணிடும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம லைஃப்லேயே நம்ம பார்த்திங்க அப்படின்னா டெய்லி நம்ம வீட்டில் குப்பை செய்கிறோம், அதை வந்து நம்ம டெய்லி டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை 2-3 நாள் சேர்த்து வச்சாலும் பரவாயில்ல, அதை வாரக்கணக்காக நம்ம சேர்த்து வச்சோம்னு வைங்களேன் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம மன்னிக்கலை அப்படின்னா அது உலகம் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இதுலேருந்துலாம் நம்ம தப்பிக்கணும். இந்த தேவையில்லாத சுமைகளை நம்ம இறக்கி வைக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய விடுதலையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த மோட்டிவேஷன் வீடியோவில் வந்து ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கா அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இந்த சத்தியம் பிரயோஜனமாக இருக்கும் அப்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.